வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வருகின்ற 31ஆம் தேதி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் உள்ள பள்ளிகளில் செப்டம்பர் 28ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை காலாண்டு விடுமுறை விடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் மீன்பிடி தடைக்கால நிவாரண தொகையை 5000 ரூபாயிலிருந்து 8000 உயர்த்தி அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் முதலிடத்தை பிடித்துள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையுடன் தமிழக அரசின் ஊக்கத்தொகையினையும் சேர்த்து வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட 3 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். சூரியனை ஆய்வு செய்யும் ஆதித்யா L1 விண்கலமானது வருகின்ற செப்டம்பர் 2ஆம் தேதி காலை 11:50 விண்ணில் பாய்கிறதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவல் செப்டம்பர் 15ஆம் தேதி வரை நீட்டித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரியில் பழமையான கார்களின் அணிவகுப்பு கண்காட்சியை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். தமிழகத்தில் இன்று தஞ்சை, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சி, திண்டுக்கல், தேனி மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பழம்பெரும் நடிகர் NTR அவர்களின் 100ஆண்டு கொண்டாட்டத்தையொட்டி NTR அவர்களின் உருவம் பதிக்கப்பட்ட 100 ரூபாய் இந்திய நாணயத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வெளியிட்டுள்ளார். 40 ஆண்டுகால உலக தடகள வரலாற்றில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை நீரஜ் சோப்ரா அவர்கள் பெற்றுள்ளார். இதற்காக நீரஜ் சோப்ரா அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். நெய்வேலியில் சுற்றுச்சூழல் மாசுபாடு தொடர்பாக ஆய்வு செய்ய தமிழ்நாடு அரசு குழு அமைத்துள்ளது. வேளாங்கண்ணி ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. வண்டலூர் உயிரியல் பூங்கா இன்று செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற செப்டம்பர் 19ஆம் தேதி முதல் ஜியோவின் ஏர் ஃபைபர் சேவை தொடங்கப்பட உள்ளதாக முகேஷ் அம்பானி அவர்கள் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் சொத்து பட்டியல் பெங்களூரில் உள்ள நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையால் ஒப்படைக்கப்பட்டது. ஓணம் பண்டிகையை சிறப்பு பூஜைக்காக சபரிமலை கோவிலில் இன்று பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு பணிக்காக புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள 51,000 மேற்பட்டோருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி மூலம் பணி நியமன ஆணையை வழங்கினார். தமிழ்நாட்டில் மருத்துவமனையில் அனைத்து காலி பணியிடங்களும் விரைவில் நிரப்பப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் உறுதியளித்துள்ளார். சிறந்த ஆசிரியர்களுக்கான நல்லாசிரியர் தேசிய விருதானது தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். வேலூரில் உள்ள அரசு மருத்துவமனை வளாகத்தில் 150 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். சந்திரயான் 3 விண்கலமானது நிலவில் தரையிறங்கிய நாளான ஆகஸ்ட் 23ஆம் தேதியை தேசிய விண்வெளி நாளாக கொண்டாடப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்துள்ளார். இங்கிலாந்து நாட்டுடன் 500 செவிலியர்கள் பணி வாய்ப்பிற்காக தமிழக அரசு ஒப்பந்தம் போட்டுள்ளது எனவும் விரைவில் பயிற்சி அளிக்கப்பட்டு பணிக்காக அனுப்பப்படுவார்கள் என்று அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சதுரகிரி மலைக்கு இன்று முதல் வருகின்ற 31ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 43,840 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போல் 1 கிராம் வெள்ளியின் விலை 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.